இன்னைக்கு வீடியோல ரீசெண்டா டப்பான மூவிஸ்க்கான லிஸ்ட பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் உங்க ஆண்டனி மில்ஃப்ளோ, இது உங்க டெஃப் வாட்ச். அஞ்சாவது இடத்துல இருக்கிற மூவி பேரடைஸ் சிட்டி. இந்த மூவி 2022 ரிலீஸ் ஆச்சு. இந்த மூவியோட டைரக்டர் சக் ரசல். இந்த மூவியோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, இவான் ஸ்வானோட அப்பாவை யாரோ கொண்டுடுறாங்க. அவங்க அப்பாவை கொண்டவங்களை தேடி பழிவாங்க இவான் ஸ்வான் போறாரு. அவங்க அப்பாவை கொண்டவங்க யாரு, அதே நேரத்துல அவங்க கொண்டதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறதா இந்த மூவியோட மொத்த ஸ்டோரியுமே. இந்த மூவியோட பிளஸ் பாயிண்ட் அப்படின்னா, இந்த மூவியோட சினிமாட்டோகிராஃபி அந்த ஆக்ஷன் சீன்ஸ் தான். அது ரெண்டும் இந்த மூவில ஆவரேஜா இருக்கு. மத்தபடி இது ஒரு ஆவரேஜான ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். ப்ரூஸ் வில்ஸோட மேக்சிமம் மூவிஸ் ரிவெஞ்ச் பேஸா தான் இருக்கும். அதுல இதுவும் ஒரு மூவி. இந்த மூவியை மேக்சிமம் பார்க்காம இருக்கிறதே நல்லது. நம்மளோட லிஸ்ட்ல 4வது இடத்துல இருக்கிற மூவி த ரைஸ் ஆஃப் ஹீரோ. இந்த மூவி 2019 ரிலீஸ் ஆச்சு. இந்த மூவியோட டைரக்டர் ஜெய்சாங். படத்தோட கதை என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோ ஹூவாங் சொந்தமா குங்ஃபு ஸ்கூல் ஆரம்பிக்க குவான்சேல இருக்கிற ஒரு ஸ்கூலுக்கு படிக்க போறாரு. அதே ஸ்கூல்ல அவர் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொன்ன பொண்ணும் படிச்சுட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப்பும் என்ன ஆகுது, அதே நேரத்துல நம்ம ஹீரோ அவரோட ட்ரீமான குங்ஃபு ஸ்கூல ஆரம்பிச்சாரா, அதுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருது, அதெல்லாம் எப்படி சமாளிக்கிறாரு அப்படிங்கறதா இந்த மூவியோட கதை. இந்த மூவி குங்ஃபுவை பேஸ் பண்ண ஒரு மூவி, அதனால ஃபைட் சீன்ஸ் ஏகப்பட்டது இருக்கு. அந்த ஃபைட் சீன்ஸ் எல்லாமே சூப்பரா கொரியோகிராஃப் பண்ணிருக்காங்க. படத்துல வர லவ் போர்ஷனும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. படத்துல ஹீரோ அண்ட் ஹீரோயினா நடிச்சிருக்க ரெண்டு பேருமே அவங்களோட ரோல சூப்பரா பண்ணிருக்காங்க. ஒரு ஆவரேஜான ஆக்ஷன் மூவி, அது கூடவே கொஞ்சம் ரொமான்டிக்கும் கலந்த மூவி. சோ இந்த மூவியை ட்ரை பண்றதுக்கு கன்சிடர் பண்ணி பாருங்க. லிஸ்ட்ல 3வது இடத்துல இருக்கிற மூவி இப்மேன் அவேக்னிங். இந்த மூவி 2022 ரிலீஸ் ஆச்சு. இந்த மூவியோட டைரக்டர் ஜாங் ஜி லின், அப்புறம் லீ ஜிங் ஜி. படத்தோட கதை என்ன அப்படின்னா, ஹீரோ இப்மேன் ஒரு பொண்ணை கிட்னாப்ல இருந்து காப்பாத்துறாரு. அந்த கிட்னாப்புக்கு பின்னாடி ஒரு பெரிய ஹியூமன் டிராபிகிங் கும்பல் இருக்கிறத நம்ம இப்மேன் தெரிஞ்சுக்கிறாரு. அதே நேரத்துல அந்த ஹியூமன் டிராபிகிங் கும்பல் நம்ம இப்மேனை குறி வைக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் நடக்கிற கிளாஸ்ல யார் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கறதா இந்த மூவியோட ஸ்டோரி. இப்மேன் மூவி சீரீஸ்ல ஏற்கனவே 4 மூவிஸ் ரிலீஸ் ஆகியிருக்கு. அந்த மூவிஸ்க்கான ப்ரீக்வல் தான் இந்த மூவி. இந்த மூவி இப்மேனோட யங்கேஜ் நடக்குது. இப்மேன் மூவி சீரிஸோட பிளஸ்ஸே அதுல வர ஃபைட் சீன்ஸ் தான். இதுலயும் அந்த ஃபைட் சீன்ஸ் எல்லாமே சூப்பரா வொர்க் அவுட் ஆகிருக்கு. ஆனா ஸ்கிரீன் பிளேல அந்த அளவுக்கு எங்கேஜிங்கா இல்ல. ஃபைட் சீன்ஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா இந்த மூவியை ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ஃபைட் சீன்ஸ் இந்த மூவில நல்லா இருக்கு. நம்மளோட லிஸ்ட்ல 2வது இடத்துல இருக்கிற மூவி மேட்ச்லெஸ் மூலன். இந்த மூவி 2020 ரிலீஸ் ஆச்சு. இந்த மூவியோட டைரக்டர் ஜேக்சன். படத்தோட கதை என்ன அப்படின்னா, ரோனன் ஆர்மி வெயின் டைனாஸ்டி மேல போர் தொடுக்கிறாங்க. அந்த போர்ல முலனோட அப்பா கலந்துக்கணும். ஆனா அவரால் கலந்துக்க முடியாத காரணத்தால முலன் ஆம்பளை மாதிரி வேஷம் போட்டு கலந்துக்கிறாங்க. இப்படி மாறு வேஷம் போட்டு கலந்துக்கிறதுனால வர பிரச்சனைகள் என்ன, அதை எப்படி முலன் சமாளிக்கிறாங்க அப்படிங்கறது இந்த மூவியோட கதை. இந்த முலன் ஸ்டோரியை ஏற்கனவே கேட்ட மாதிரி இருக்குல்ல, இது நம்ம டிஸ்னியோட முலன் ஸ்டோரி தான். ஆனா இந்த ஸ்டோரி இவங்க கிட்ட இருந்து தான் டிஸ்னி எடுத்திருப்பாங்க. ஏன்னா இந்த முலன்கிற கேரக்டரும் அதோட ஸ்டோரியும் சைனீஸ் ஃபோக் ஸ்டோரியை பேஸ் பண்ணது. அதை பேஸ் பண்ணி தான் ரெண்டு பேருமே எடுத்திருக்காங்க. இந்த மூவியோட பிளஸ்ஸே சினிமாட்டோகிராஃபி அண்ட் ஆர்ட் டிசைன் தான். ரெண்டுமே படத்துக்கு மேஜர் பாசிட்டிவ். அதே மாதிரி ஸ்டோரி அண்ட் ஸ்கிரீன் பிளே ரெண்டுமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஃபைட் சீன்ஸையும் சூப்பரா கொரியோகிராஃப் பண்ணிருக்காங்க. ஒரு நல்ல வார் ஆக்ஷன் மூவி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மூவியை ட்ரை பண்ணுங்க. இந்த மூவியும் இதுக்கு முன்னாடி வந்த டிஸ்னியோட முலன் மூவி ரெண்டுமே ஒரே மூவி தான். சோ எதை பார்க்கறது அப்படிங்கறத நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. லிஸ்ட்ல முதல் இடத்துல இருக்கிற மூவி ஸ்லம்பர் லேண்ட். இந்த மூவி 2022 ரிலீஸ் ஆச்சு. இந்த மூவியோட டேரக்டர் பிரான்சிஸ் லாரன்ஸ். படத்தோட கதை என்ன அப்படின்னா, நீமோ அப்படிங்கிற பொண்ணோட அப்பா ஸ்லம்பர் லேண்ட் அப்படிங்கிற கனவு உலகத்துல போய் இறந்து போயிடுறாரு. இறந்து போன தன்னோட அப்பாவை பாக்குறதுக்காக ஸ்லம்பர் லேண்டுக்குள்ள நீமோ போறா. போன நீமோ அவங்க அப்பாவை பார்த்தாலா இல்லையா அப்படிங்கறதா இந்த மூவியோட ஸ்டோரி. இந்த படம் ஒரு ஃபேண்டசி அட்வென்ச்சர் பிலிம். ஃபேண்டசினாலே மேக்சிமம் சிஜிஐன் விஎஃப்எக்ஸ் தான். அது இந்த மூவியில பக்காவா பண்ணிருக்காங்க. அதே மாதிரி நீமோவா நடிச்சிருக்க மார்லோ பார்க்லி, பிலிப்புங்கிற கேரக்டர்ல வர ஜேசன் மாமோ, ரெண்டு பேர் சூப்பரா நடிச்சிருக்காங்க. முக்கியமா மேர்லோவோட ஒரு சில எமோஷனல் சீன்ஸ் ரொம்பவும் சூப்பரா இருந்துச்சு. இந்த மூவி பெரியவங்களுக்கு அவ்வளவா கனெக்ட் ஆகாது, பட் ஆனா குழந்தைங்க இந்த மூவியை விரும்பி பார்ப்பாங்க. சோ கண்டிப்பா இந்த மூவியை குழந்தைங்களோட ட்ரை பண்ணி பாருங்க. Rule number 1, stay focused. You slip up, you'll never see the waking world again. வீடியோட எண்டிங்க்கு வந்துட்டோம். இந்த லிஸ்ட்ல எதெல்லாம் கண்டிப்பா பார்க்கவே மாட்டீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நாங்க அடுத்து என்ன மாதிரியான வீடியோ போடணும் அப்படிங்கறதையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க.